Hello students, today we are going to see the lesson name is Air, Water and Weather. This is the 8th lesson. First paarunga, Air, Water and Weather appadina kaatru, thanneer matrum vaanilai idha pathi dhaan naama innikku paaka porom. Changes in the weather. You know that sunrise marks the beginning of the day. நீங்கள் எப்பயாவது கவனிச்சுக்கிறீங்களா? இந்த சூரியன் உதயம் நமக்கு ஒரு நாளை தொடக்கி வைக்குது. சன்செட் பிரிங்ஸ் த டே டு அண்ட் எண்ட். இந்த சூரியன் தான் நம்மளோட நாளை முடிச்சும் வைக்குது. வேர் தேர் இஸ் நோ சன் இட் பிகம்ஸ் டார்க் அண்ட் இட் இஸ் நைட். இப்போது நமக்கு சன்ரைஸே இல்லை, சூரியனே இல்லை அப்படின்னா நமக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும், வெப்பம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும், நாம் எப்போவும் இருட்டிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். த சன் இஸ் த காசஸ் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் வெதர் டியூரிங் த டே ஃப்ரம் டே டு டே அண்ட் ஃப்ரம் மந்த் டு மந்த். இந்த சூரியன் தான் நமக்கு எதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளோட தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் காரணமாக இருக்குது. ஒரு நாள்லேருந்து அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. மந்த் டு மந்த் அந்த மாதிரி மாதங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக தொடங்கிறதுக்கும் இந்த சன் தான் காரணமாக இருக்குது. த டெம்பரேச்சர் இஸ் நாட் த சேம் த்ரூ அவுட் த டே. இட் இஸ் நாட் வெரி ஹாட் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் அஸ் த சன் ரேஸ் ஆர் ஸ்லாண்டிங். த டெம்பரேச்சர் அப்படின்னா இந்த வெப்பமானது மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் அவ்வளோவா ஹாட்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த சன்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் நமக்கு வந்து படும். பட் த சன்ரைஸ் ஆர் டைரக்ட் அட் நூன் அண்ட் இட் இஸ் வெரி ஹாட். இதுவே மத்தியான நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட வெப்பமானது டைரெக்டாக நம்ம மேலே விழுகிறதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்கும். சீசன்ஸ், இட் இஸ் த சன் விச் மேக்ஸ் த சீசன்ஸ். இந்த சன் தான் என்ன பண்ணுதுன்னா சீசன்ஸையும் மேக்ஸ் பண்ணுது. த்ரூ வி கேனாட் ஃபீல் இட் த எர்த் இஸ் ஆல்வேஸ் மூவிங். நம்ம ஃபீல் பண்ணலைனாலும் இந்த எர்த் என்ன செய்யுது, இந்த பூமி வந்து எப்போவுமே அப்படி என்ன செய்யுது, நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. த எர்த் ஸ்பின்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் இட் இஸ் நோன் அஸ் ரொட்டேஷன். த எர்த் என்ன செய்யுதுன்னா தன்னையும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. த எர்த் ஆல்சோ கோஸ் ரவுண்ட் த சன் இட் இஸ் நோன் அஸ் ரிவல்யூஷன். ஸோ இதைத்தான் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த எர்த்ஸ் ஆக்சிஸ் இஸ் டில்டட் அட் ஆன் ஆங்கிள். ஸோ ஒன் ஹாஃப் ஆஃப் த எர்த் இஸ் க்ளோசர் டு த சன் வைல் த அதர் இஸ் அவே. தட் மீன்ஸ் நமக்கு வெப்பநிலையானது எப்படி படுதுன்னா ஒரு பாதி அளவு வந்து சன்கிட்ட இருக்குது, ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பாதி வந்து சன்னை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த வெப்பமானது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. த ஹாஃப் விச் இஸ் க்ளோசர் டு த சன் ஹேஸ் சம்மர் அண்ட் த ஹாஃப் விச் இஸ் அவே ஹேஸ் வின்டர். அதாவது சன்கிட்ட இருக்கிறத சம்மர் சீசனும் அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறத வின்டர் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். அஸ் த எர்த் இஸ் ஆல்வேஸ் மூவிங் த பொசிஷன் சேஞ்சஸ் ஆஃப்டர் எ ஃபியூ மந்த் த ஹாஃப் ஆஃப் த எர்த் விச் வாஸ் அவே ஃப்ரம் த சன் கம்ஸ் நியரர் அண்ட் த அதர் ஹாஃப் மூவ் அவே ஃப்ரம் த சன். சில மாதம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சன்னோட அந்த வெப்பத்தாக்கம் அதிகமாகவும், ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னோட வெப்பத்தாக்கம் வந்து குறைவாகவும் இருக்கும். டியூரிங் சம்மர் த டேஸ் ஆர் ஹாட்டர் அண்ட் லாங்கர் இன் வின்டர் த டே ஆர் கூலர் அண்டு ஷார்ட்டர். சம்மர் டைம் வந்து நமக்கு ஹீட்டாகவும் ரொம்ப நாளும் இருக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி வின்டர் சீசன் வந்து நமக்கு ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும், சீக்கிரமாக முடிகிற மாதிரியும் இருக்கும். எஃபெக்ட் ஆஃப் சன்ஸ் ஹீட் ஆன் லேண்ட் அண்டு வாட்டர். சன்னோட எஃபெக்ட் ஆனது லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Do you like to play out on a summer afternoon? No, because the land is hot and your feet get burnt. But definitely you would like to play in a pool of water. It is refreshing and cool. நல்லா வெயில் அடிக்கிற காலங்களில் மதிய நேரம் நாம் யாரும் அந்த வெயிலில் விளையாட விரும்புவோமா? மாட்டோம். ஏன்னா நம்ம காலெல்லாம் என்ன செய்கிறோம், அந்த வெப்பத்தினால தாங்க முடியாத அளவுக்கு சூடாயிரும். ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்போம் அப்படின்னா ஸ்விம்மிங் பூலில், அப்புறம் ரெஃப்ரெஷிங் கூல் ஏரியாவில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். த சன்ஸ் ஹீட் இஸ் ரிசீவ்டு பை த லேண்ட் அண்ட் வாட்டர். த லேண்ட் அப்சர்வ்ஸ் ஹீட்
faster than water. Let us do an experiment and find out. அதாவது இந்த சன் ஆனது என்ன செய்யுதுனா தண்ணியை விட நிலத்தில் அதிகமாக ஈர்க்கப்படுது. இதைத்தான் ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் மூலமாக பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரிமெண்ட். டேக் டூ கண்டெய்னர்ஸ், டூ தெர்மாமீட்டர்ஸ், சம் சாண்ட் அண்ட் சம் வாட்டர். ரெண்டு கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கணும், ரெண்டு தெர்மாமீட்டர்ஸ் எடுத்துக்கணும். அதில் ஒரு கண்டெய்னரில் சாண்டு மணல் எடுத்துக்கணும், இன்னொரு கண்டெய்னரில் வாட்டர் எடுத்துக்கணும். ஃபில் ஒன் கண்டெய்னர் வித் சாண்ட் அண்ட் த அதர் வித் வாட்டர். நோட் தயர் டெம்பரேச்சர். ஃபஸ்ட் என்ன செஞ்சிடணுமா, ரெண்டுலேயும் ஃபில் பண்ணிவிட்டு அதோட டெம்பரேச்சரை அதோட வெப்பத்தை செக் பண்ணிக்கணும். கீப் த கண்டெய்னர்ஸ் இன் த சன் ஃபார் அன் ஹார். அந்த கண்டெய்னர்ஸை ஒரு மணி நேரத்துக்கு வெயிலில் அப்படியே வச்சிடணும். அகைன் நோட் தயர் டெம்பரேச்சர். அதுக்கப்புறமா அதோட டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கணும். வி அப்சர்வ் தட் தர் இஸ் மோர் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் சாண்ட் தேன் தட் ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த தண்ணியை விட சாண்டானது அதிகமான ஹீட்டை உள்வாங்கியிருக்கும். டஸ் த சாண்ட் கூல் ஃபாஸ்டர் தேன் வாட்டர். அதாவது தண்ணியை விட சாண்டானது சீக்கிரமாக சூடாயிருக்கும். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். ஷிஃப்ட் போத் த கண்டெய்னர்ஸ் இன்டோர்ஸ் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஹார். நோட் தேர் டெம்பரேச்சர். யூ சீ தட் த சாண்ட் ஹேஸ் பிகம் கூலர் ஃபாஸ்டர் தேன் த வாட்டர். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வெயிலுக்குள்ளே இருந்த அந்த ரெண்டு கண்டெய்னரையும் எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம், வெயில் படாத இடத்துல வைக்க போகிறோம். அப்போ என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வைக்கும்போது சாண்டு சீக்கிரமாக சூடாச்சு இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் உள்ளே வைக்கும்போது என்னாகும்னா, அந்த சாண்டு தான் சீக்கிரமாக கூலிங் ஆயிரும். வாட்டர் வந்து லேட்டாக தான் தன்னோட ஹீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவிடும். நவ் யூ கேன் சே தட் சாயில் அப்சர்வ் ஹீட் ஃபாஸ்டர் அண்ட் ஆல்சோ லீவ்ஸ் அவுட் ஹீட் ஃபாஸ்டர். வாட்டர் அப்சர்வ்ஸ் ஹீட் ஸ்லோலி அண்ட் லீவ் இட் அவுட் ஸ்லோலி. அதே தான், சீக்கிரமாக வெப்பத்தை உள்வாங்கிக்கும் வெளிவிடும். இது என்னதுன்னா சாண்டு. இதுவே வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட்டை மெல்லத்தான் உள்வாங்கிக்கும், அதே மாதிரி மெல்லத்தான் வெளியே விடும். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் சன்ஸ் ஹீட் ஆன் ஏர். இப்போது ஏரில் சன்னோட ஹீட்டு இந்த எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். யூனோ தட் லேண்ட் அண்ட் வாட்டர் டூ நாட் அப்சர்வ் ஆர் லாஸ் ஹீட் அட் த same rate. This different causes movement of air. உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னா, காற்று ஆனது தண்ணியிலையும் தரையிலையும் ஒன்று போல் இருக்கிறது இல்லை. அதாவது லேண்ட் அண்ட் வாட்டரில் காற்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த லேண்ட் நியர் த சீ கெட்ஸ் ஹீட்டட் அப் ஃபாஸ்டர் தன் த சீ வாட்டர் டியூரிங் த டே டைம். As the land gets heated up, the air above the land also becomes hot. இப்போது கடல் பக்கத்தில் இருக்கிற கடற்கரை மணல் இருக்கு இல்லையா, அந்த மணல் வந்து அந்த கடல் தண்ணீரை காட்டிலும் சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அதே சமயம் அது ஹீட்டாகவும் இருக்கும். Hot air is lighter than cool air. Hot சூடான காற்று வந்து குளிர்ந்த காற்றை விட லைட்டாக இருக்கும். Therefore, the hot air is rises up. ஸோ அந்த ஹாட் ஏர் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால மேலே போயிடும். த கூலர் ஏர் ஓவர் த சீ மூவ்ஸ் டு த லேண்ட். அந்த குளிர்ந்த காற்று வந்து என்னாகும், அந்த தரையில் வந்து படிஞ்சிடும். As a result, a mild wind is created. ஸோ அந்த கூலிங்கான காற்று அந்த தரையில் வந்து படிஞ்சதைத்தான் இப்படி சொல்கிறாங்க. This wind which blows from the sea towards the land is called sea breeze. இதைத்தான் sea breeze, கடல்கரை காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. At night, the land near the sea gets cooler faster than the sea water. The air above the water is warmer and lighter and rise up. இதுவே நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த லேண்டு வெப்பம் எந்தளவுக்கு ஹீட் ஆச்சோ அதே மாதிரி சீக்கிரமாக கூலாயிரும். அந்த நைட் டைமில் அந்த கடல் தண்ணி என்னாகும்னா, எப்போவும் போல் பகலில் எப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆச்சோ அதே மாதிரி நைட் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஆகும். இந்த டைமில் லேண்டில் இருக்கிற குளிர்ந்த காற்று கடல் தண்ணி மேலே போகும், கடல் தண்ணி மேலே இருக்கிற வெப்ப காற்று மேலே போயிடும். த கூலர் ஏர் ஓவர் த லேண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சீ.
This causes a mild wind. This wind which blows from the land towards the sea is called land breeze. இதைத்தான் நிலக்காற்று அப்படின்ட்டு சொல்லுவாங்க. Next, we said that hot air is lighter and rises up. Is it true? Experiment 1. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரிமெண்ட் பார்க்க போகிறோம். Take a candle and light it. Keep the candle in different positions like straight, slanted, upside down, etc. We can see that the flames always remains upwards. அதாவது கேண்டிலை எடுத்து பற்ற வைக்கிறோம். அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வைக்கிறோம். ஒரு மூணு பொசிஷனில் வைக்கிறோம். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம், ஒன்று சாஞ்சாக்கில் வைக்கிறோம், ஒன்று தலைகளாக கவுத்தி வைக்கிறோம். ஸோ என்ன ஆகும், ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எந்த பொசிஷனில் அந்த கேண்டிலை வச்சாலும் அந்த ஃப்ளேம், அந்த வெளிச்சமானது மேலாக்க பார்த்து தான் எரியும். அடுத்ததாக பாருங்கள், எக்ஸ்பீரிமெண்ட் 2. கீப் யுவர் பாம்ஸ் ஆன் த சைட்ஸ் ஆஃப் எ பர்னிங் கேண்டில் அண்ட் அப்சர்வ். யூ டூ நாட் ஃபீல் த ஹீட். கீப் யுவர் பாம் அபோவ் த ஃப்ளேம் அட் எ டிஸ்டன்ஸ். யூ கேன் ஃபீல் த ஹீட். இப்போது ஒரு கேண்டிலை ஏற்றி அது எரிஞ்சிட்ருக்கும்போது நம்மளோட ரெண்டு கைகளையும் அந்த எரியறதுக்கு சைடில் வச்சோம் அப்படின்னா ஹீட் அவ்வளோவா நம்ம கைகளை வந்து சேராது. இதுவே ஹீட்டு எரிஞ்சிட்ருக்கும்போது அதுக்கு டைரெக்டாக அந்த ஹீட்டுக்கு மேலே, அந்த வெளிச்சத்துக்கு மேலே நம்மளோட கைகளை வைக்கும்போது அந்த ஹீட்டை நம்மளால் அதிகமாக உணர முடியும். எக்ஸ்பீரிமெண்ட் 3. டை two paper bags upside down to the two ends of a ruler. Tie is a string in the middle so that both the bags are at the same level. Light a candle and keep it under one of the bags. You observe that slowly this bag rises up. இப்போ ரெண்டு பேப்பரை ரெண்டு சைடு நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். ஒரு சைடு மட்டும் என்ன செய்கிறோன்னா கேண்டில் ஏற்றி வச்சுருக்குறோம், பற்ற வச்சு வச்சுருக்குறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேண்டில் இருக்கிற அந்த பேக் மட்டும் என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கூடி போகும். இதை நம்மளால் பார்க்க முடியும். வாட் டூ தீஸ் த்ரீ எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் அப்ரூவ்? வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹார்ட் ஏர் ரைசஸ் அப் அஸ் இட் பிகம்ஸ் லைட்டர். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா வெப்பக்காற்று மேலே போயிடுது, லைட்டாக இருக்கிறதுனால, வெப்பமானதுனால அது லைட் ஆயிடுது, அது லைட் ஆனது அப்படியே மேலே போயிடுது. As you have already seen the hot air above the land rises up and the cooler air from the sea moves on to the land. This causes air current. Already இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை சீ ப்ரீஸில் நம்ம பார்த்துருக்குறோம். சீ ப்ரீஸ் லேண்ட் ப்ரீஸில் பார்த்துருக்குறோம். அதாவது லேண்டில் இருக்கிற வெப்பக்காற்று மேலே போயிடுறதுனால கடலுக்குள்ளே இருக்கிற குளிர்ந்த காற்று என்னதுன்னா இந்த லேண்டில் வந்து படிஞ்சிருது. திஸ் காசஸ் ஏர் கரண்ட். ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து இருக்கிற லெசன்ஸையும் ஃபில் பண்ணிடலாம். தேங்க்யூ.